இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரெட்டை வச்சு ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிரெட்டு துண்டுகள் எடுத்துக்கோங்க. 5-6 பிரெட்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணி எடுத்து இந்த பிரெட்டு மேலே இந்த தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த பிரெட்டெல்லாம் கையில் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட்டும் ஒன்றா இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் பிரெட்டை நனைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ பிழிஞ்சு எடுத்த பிரெட்டை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் அவிச்சு எடுத்து வச்சுருக்க 1 முட்டையை இந்த மாதிரி தேங்காய் துருவலில் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருந்தா 5 பிரெட்டுக்கு 1 முழு முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே பிரெட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டையோட அளவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் நல்லா துருவிட்டு சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பிரெட்டை வந்து நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால அந்த ஈரமே போதுமான அளவு தான். இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நான் பிசைஞ்சிட்டு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த பிரெட்டு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. நம்ம சேர்த்துருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு முட்டையெல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்ல பிரெட்டை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட்டிலேருந்து கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லேசாக மட்டும் தட்டி கொடுங்க. ரொம்பவும் லேசாக தட்டிடக்கூடாது. வடை எந்த அளவுக்கு நம்ம கனமாக தட்டுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் கனமாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 1 தட்டில் நீங்கள் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிரெட்டோடைய மாவை இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா அந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரஸ்க்கு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு கூட அதை தூள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் பிரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பொரிச்செடுக்கிறதுக்காக 1 பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க இந்த மாவுலேருந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே இந்த ஸ்நாக்ஸை பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதிகமான தீ வச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் சீக்கிரமாகவே வெந்துடும், உள்ளே வந்து உங்களுக்கு மாவாக வேகாத மாதிரியே இருக்கும். அதனால குறைந்த தீயிலே நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது பெரிய கரண்டியை பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி சின்னதாக ஸ்பூன் வச்சே பிரட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் ரொம்பவே அழகாக பிரட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை அப்பப்போ மட்டுமே இந்த மாதிரி நல்லா கரண்டி விட்டு பிரட்டி விடுங்க. 2 பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துருங்க. வீட்டில் 1 பாக்கெட் பிரெட்டு இருந்தால் போதுங்க, ரொம்பவே டேஸ்டான இந்த ஸ்நாக்ஸை செய்யலாம். எப்போதுமே ஈவினிங் டைம் நம்ம பஜ்ஜி வடைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் டொமேட்டோ சாஸோட சாப்பிடல செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.